வணக்கம். சினிமா ஃபாஸ்ட் கட் திரையில மட்டும் இல்லாம நெஜத்திலையும் பல்வேறு சாகசங்களை செஞ்சுட்டு வர அஜித் சென்னை துப்பாக்கி சுடும் பயிற்சியகத்துல பயிற்சி எடுத்துட்டு வராராம். அபியும் மனுவும் படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காரு டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன். கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ண போற நாடக மேடை படத்துல ரஹ்மானும் காளிதாசும் நடிக்கிறாங்களாம். சமீபத்துல ரிலீஸ் ஆன பத்மாவத் படம் உலக அளவுல 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமா வசூல் சாதனை படைச்சிருக்கான். தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு முன்னணி நடிகர் தான் சிவகார்த்திகேயன். இவரு தயாரிப்பு நிறுவனம் ஒன்றத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். கபாலி படத்துல நெருப்பிடா பாடல் மூலமா கவனம் பெற்ற அருண்ராஜா இந்த படத்து மூலமா டைரக்டரா அறிமுகமாகிறாரு. செல்வராகவன் ட்விட்டர்ல ரீசெண்டா எழுதியிருக்கிற ஆன்மீக பதிவு தான் இப்போ அவருடைய ஃபேன்ஸ் கிட்ட ஹாட் டாக்கா இருக்கான். பத்மாவத் படத்துக்கு அப்புறம் நார்த் இந்தியால ரவுடி கும்பலுக்கும் மாஃபியா கொள்ளைக்கார கூட்டத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருந்த சப்னா தீதி அப்படின்றவங்களோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை வச்சு எடுக்கிற படத்துக்கு தீபிகா சப்னா தீதியா நடிக்கிறாங்களாம். பவன்குமார் டைரக்ஷன்ல சமந்தா நடிக்கிற யுருடன் படத்தோட தமிழ் ரீமேக்கோட ஷூட்டிங்க ராஜமுந்திரியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். அறம் படத்தோட டைரக்டர் கோபி நயினார் டைரக்ட் பண்ற ஒரு படத்துல ஹீரோவா ஜிவி பிரகாஷ் நடிக்க ஒப்பந்தமாயிருக்காரு. கிடாரி குற்றம் 23 படங்களை நடிச்ச சுஜா வருணி அடுத்து அருள்நிதியோட நடிச்சு வெளிவரப்போற 2001 கண்கள் படத்துல வித்தியாசமான ரோல்ல நடிச்சிருக்கிறதால அதை பெருசா நம்பியிருக்காங்களாம். February 23 அன்னைக்கு 6 அத்தியாயம் காத்தாடி பேய் இருக்கா இல்லையா ஏண்டா தலையில என்ன வைக்கல இப்படி சில படங்களும் ஒரு நாள் முன்னாடி அதாவது February 22 அன்னைக்கு கூட்டாளி என சின்ன பட்ஜெட் அப்படின்ற படங்களும் ரிலீஸ் ஆக போதான். சூர்யாவோட தானா சேர்ந்த கூட்டம் படம் உலக அளவிலான தேடல்களோட உரிமையில 60 கோடி வரைக்கும் விற்கப்பட்டுச்சு. ஆனா படம் வந்து தேடல்கள் மூலமா 45 கோடி மட்டும் தான் வசூல் பண்ண முடிஞ்சது. தெலுங்குலையும் மலையாளத்திலையும் பெருசா எதிர்பார்க்கப்பட்ட படம் ஏமாத்திடுச்சு அப்படின்றதுதான் ரிப்போர்ட்டாம். ஏ வெங்கடேஷ் டைரக்ட் பண்ற பாம்பன் படத்துல அப்பா சரத்குமாரோட சேர்ந்து நடிப்பது ரொம்பவே சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார். அப்பாவோட அரசியலுக்கு எனக்கு முழு ஆதரவு இருக்கு, ஆனா எனக்கு அரசியல் தெரியாத காரணத்தால அவரோட பயணிக்கிற திட்டம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸ்ருதி ஹாசன். பைரவா படத்துக்கு அப்புறம் ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ற படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிக்கிற கீர்த்தி சுரேஷ் இது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தருது. ஆனா விஜயோட நடிக்கும் போது என்ன நான் ரசிகையதான் நினைச்சுக்கிட்டேன், ஒரு ஃபேனா தான் நான் என்னையே நினைச்சுக்கிட்டேன், நடிகையா ஒருபோதும் நான் நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க.